இல்ல எலெக்ஷன் மையமா வச்சு இந்த குடும்பத்தை நடத்தப்படுகிறதா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இல்ல. ஒரு மாவீரருடைய மரணம் இந்த சாதியினுடைய எழுச்சி தினமா வரும். அதுக்காக உடனே குடும்பத்தை நடத்துறோம். திரும்ப திரும்ப சொல்றோம், எந்த பாதையில காவல்துறை எங்களை பசாம விட்டுட்டா நாங்க பாட்டுல அமைதியான முறையில ஊர்வலத்தை நடத்துவோம். அதை தடுக்க நினைச்சா இனிவரும் காலங்கள்ல மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாப்பு இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் நடக்கும். இனிமே இப்ப 10,000 பேர்